Hi friends and families, welcome to our channel. நீங்கள் இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலோட நேம் எஸ்எம்டிஜி ஃபேவர்ஸ்ங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். இனிமேல் வர வீடியோஸில் நம்ம புதிய புதிய வித்தியாசமான ஐடியாஸ் எல்லாம் பண்ண போகிறோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் கிவ்அவே போயிட்டு இருக்குங்க. நீங்கள் இன்னும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதை கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் அமைக்க போகிறோங்க. வித்தவுட் டேபிள் நம்ம வந்து ஃப்ளோர்லேயே அமைக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கேன். பாருங்கள், நான் அந்த பெட்ஷீட் எடுத்து விரிச்சிருக்கேங்க. இது எதுக்குன்னா கீழே வந்து நம்ம இருக்கிறனால தூசு படியும், அதனால் ஃபர்ஸ்ட்டு கீழே ஒரு பெட்ஷீட் போட்டுட்டு இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே இன்னொரு பெட்ஷீட் போடுவோங்க. வீடியோவை கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு பெட்ஷீட் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே இப்போ பாருங்கள் இன்னொரு கலர் பெட்ஷீட் போட்டிருப்பேன். இந்த வீடியோவுக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த எல்லோ கலர் பெட்ஷீட்டை தான் நான் இப்போ போட போகிறேன். இப்போ பாருங்கள் நான் போட்டு காணிக்கிறேன், பார்த்தீங்களா? இந்த பெட்ஷீட் தாங்க நான் மேலே போட்டிருக்கேன். கீழே ஒரு பெட்ஷீட் இருக்குது, மேலே ஒரு பெட்ஷீட். அப்போ நமக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு பெட் ஃபீலிங் கூட தரும், பெட்டில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருக்கும். அதனால தான் நான் ரெண்டு பெட்ஷீட் போட்டிருக்கேங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கன்னா ஓ நான் வந்து ஓவர் லுக் காட்டுறேங்க. ஃபுல்லாக நான் எப்படி போட்டேன்ற ஓவர் லுக் காட்டுறேன். அந்த சைடில் நம்ம வந்து ஃப்ளோரில் சைடில் யாகும் போட்டிருக்கோம், அந்த லுக் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டைப்பட்டி எடுக்க போகிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஐடியாவாக இருக்கும். இது வரைக்கும் எந்த சேனலுமே நீங்கள் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளோட சேனலில் தாங்க இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ண போகிறோம். இந்த இந்த ஐடியாவை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா ஒரு பெரிய அட்டைப்பட்டி எடுக்கிறேங்க. அட்டைப்பட்டி எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சுட்டே இருங்க, நம்ம வீடியோவோட கொஞ்சம் லாஸ்டில் எண்டில் கொஞ்சம் இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டே இருங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டைப்பட்டி எடுத்து ஒட்டுறேங்க. ஏன்னா கீழே வந்து நம்ம ஒட்டினா தான் நமக்கு சமமாக நிற்கும். அதனால் நான் ஃபர்ஸ்ட் இதை ஒட்ட போகிறேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் அதை ஒட்ட ட்ரை பண்ணும்போது நான் வந்து அந்த கார்ட்போர்டு நம்ம ஒழுங்காக வச்சா தானே ஒட்ட முடியும். நானும் ட்ரை பண்ணி பார்க்கேன், அது ஒழுங்காகவே நிற்கலை. நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சரி பண்ணி அதை ஒழுங்காக்குன அப்புறம் நான் வந்து மாஸ்கிங் டேப் வச்சு ஒட்டினேங்க. ஏன்னா என்கிட்ட வந்து பெரிய டேப்பு வந்த நேரம் இல்லை. இப்போ இனி பொருள் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு தான் வாங்கணும். இப்போதைக்கு என்கிட்ட மாஸ்கிங் டேப் மட்டும்தான் இருக்குது பெருசாட்டு. நமக்கு இது ஒட்டுறதுக்கு பெரிய டேப் தாங்க வேணும். அதனால் நான் மாஸ்கிங் டேப் வச்சு ஒட்டி முடிச்சுட்டேன் பாருங்கள். இப்போ ஒட்டின பிறகு நான் உங்களுக்கு அந்த லுக்கை காணிக்கிறேன் பாருங்கள். இப்போ அழகாக சமமாக நிற்கிறது பார்த்தீங்களா? இதுதான் அதோடய ஓவர் லுக். இப்போ பாருங்கள் கீழே காணிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா? மாஸ்கிங் டேப் தாங்க வச்சு ஒட்டியிருக்கேன். மாஸ்கிங் டேப் கூட இடையில பிஞ்சு பிஞ்சு போச்சு, அது என்னன்னு தெரில. என்ட இருக்கிற மாஸ்கிங் டேப்பை இப்போ ஓவர் ஆக போகுது, பார்ப்போம். லாக்டவுன் முடிஞ்சோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் கடைக்கு போய் எல்லாமே வாங்கிடலாம். இப்போ பாருங்கள் நான் காணிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த ஸ்டடி ஸ்பேஸ் நமக்கு கீழே ஒரு பெட்ஷீட் போட்டிருந்தாலும் பெட்ஷீட்டுக்கு மேலே இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். யோசிப்பீங்க நீங்கள் எல்லாம், எதுக்கிட்ட இந்த அக்கா இதில் வைக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்ட்போர்டை வச்சு ஒரு டேபிள் மாதிரியான ஒரு இது பண்ண போகிறாங்க. டேபிள் மாதிரினா பெரிய டேபிள்லையும் கீழே நம்ம உட்காந்து எழுதுகிற மாதிரி, நமக்கு எழுதுறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த சின்ன நோட் புக் வச்சு காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நிற்கலை, சைடாக சரித்து வச்ச வரதாங்க நிற்குது. இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நான் அந்த ஃபுல்லும் நிறைய உள்ள நிறைய புக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். என்னுடைய ஸ்கூல் புக்கு இவ்வளோதாங்க இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. நான் இருக்கிறது அவ்வளோத்தையும் மட்டும்தான் வச்சுருக்கேன். நிறைய இடம் அதில் காலியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் புக்கு தாங்க இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது, அவ்வளோத்தையும் நான் வச்சுருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு புக் செக்ஷன் கட்டுறேன். புக்கும் கைடும் இருக்குது ஃபர்ஸ்ட். எனக்கு இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லுமே புக் இருக்கும், ஒரு செக்ஷன் ஃபுல்லுமே நோட் புக் இருக்குங்க. பாருங்கள் இந்த சைடு நோட் புக் இருக்குது, அந்த சைடு வந்து புக் இருக்குது. நோட் புக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய டைரி இருக்குங்க. டைரி வந்து என்னடா இந்த அக்கா மூணு டைரி வச்சுருக்காங்களேன்னு யோசிக்காதுங்க. அது ஒவ்வொன்றுமே நான் ஒவ்வொரு விதத்துக்கு யூஸ் பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் உள்ள டைரி என்னுடைய லைஃப் ஸ்டைலுங்க.
நான் வந்து டைரி எழுத பழக்கம் உண்டுனா கிடையாது, எப்போவாது விருப்பம் உண்டு நான் எழுதுவேன் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ காட்டுற டைரி பார்த்திங்கன்னா புதிய டைரிங்க, அதனால தான் அதில் வச்சுருக்கேன். இப்போ கிடச்ச ஒரு புதிய டைரி, ஸோ அதுவும் இருக்கட்டும் சொல்லிட்டு அதில் வச்சுருந்தேன். தேர்ட் இருக்கிற டைரி என்னென்னா முக்கியமான டைரிங்க, இது நம்மளோட யூடியூப் சேனலோட டைரி. நான் இதில் தான் என்னென்ன கண்டென்ட் போடுறேன், என்னென்ன விஷயம் நம்ம வந்து இந்த நாளைக்கு இந்த வீடியோ போடுறேன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய நோட்ஸ் எழுதி வச்சுருப்போங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த நோட்புக்கில் தான் இருக்கும். என்னென்ன கண்டென்ட், எப்படி தம்ப்நெயில் போடலாம், எல்லாமே அந்த நோட்புக்கில் தான் இருக்கும். அந்த டைரிங்க சாரி நோட்புக்குன்னு சொல்லிட்டு அந்த டைரியில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டேபிள்க்கு உள்ள புக்கு இருக்குது, மேலே டேபிளை யூஸ் பண்ணுறோம். நமக்கு புக்கு தேவைப்படும்போது அந்த கார்ட்போர்டை ஓப்பன் பண்ணி நம்ம புக்கு எடுத்துக்கலாம். இது சூப்பரான ஐடியா இல்லை? இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே நான் வந்து ஒரு மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அது வந்து எடுக்க ஈஸியாக இருக்கும், நம்ம திருப்பி மூடிடலாம். அதனால தான் அது நான் வந்து ஒழுங்காக ஒட்டாததுனால அது வந்து எழவிட்டு திருப்பி நான் வந்து ஒட்ட வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு மேலே ஒரு துணி போட போகிறேங்க. அது வந்து டேபிள் ஃபீலிங் கொடுக்குறதுக்காக, நம்ம கார்ட்போர்ட் வச்சு பார்த்தா அப்படியே நல்லா இருக்காது பார்க்க, அதுக்கு மேலே ஒரு துணி போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு துணி போட்டிருக்கேன் பாருங்கள். இது கூட நான் பெட்ஷீட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லுமே ஒரு பெட்ஷீட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. அது வச்சு கூட இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் நம்ம அமைச்சிருக்கோம் பாருங்கள். வெறும் பெட்ஷீட்டை வச்சு நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. டேபிள் இப்படி ஒரு டேபிள் சூப்பராக நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் முந்தையே செய்து வச்சுருந்த ஒரு பென் ஹோல்டர். இது முந்தையே நான் வந்து செய்து வச்சுருந்தேன். இப்போ நான் செய்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது முந்தையே செய்து வச்சுருந்தனால நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணல. ஆனால் இது சூப்பரான ஒரு பென் ஹோல்டருங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாமே இதில் வச்சிடலாம், ஸ்கெட்சு, பென்னு, பென்சில் எல்லாமே வச்சிடலாங்க. இது சூப்பரான ஒரு பென் ஹோல்டர் தான் நான் சொல்லுவேன். இதே நீங்கள் வந்து செய்து பார்க்கணுன்னா 5 மினிட்ஸ் கிராஃப்டில் பார்த்து தாங்க நான் இது செய்தேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதில் போய் பார்த்து செய்துக்கோங்க. பார்த்தீங்களா இது சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட எல்லா திங்ஸுமே பென், பென்சில் எல்லாமே இதே ஒரே ஒரு இதில் பென் ஹோல்டரில் வச்சிடலாம். பார்த்தீங்களா சூப்பரான ஐடியா தானே? அதுதான். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தலஹானி எடுத்துருக்கேங்க. தலஹானின்னா ஒரு சின்ன தலஹானி, க்யூட்டான ஒரு பிளாக் கலர். எனக்கு இந்த தலஹானி ரொம்பவே பிடிக்கும். நமக்கு சம்டைம்ஸ் இருந்து எழுதும்போது குறுக்கெல்லாம் வலிக்கும், அதனால ஒரு தலஹானி கூட வச்சுருக்கேன். நமக்கு வந்து வலிக்கும்போது நம்ம அதில் சாஞ்சி உட்காந்துருக்கலாம் அதனால். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் வந்து சவுட்டு மெத்த போட்டிருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே டர்ட்டி ஆகிடும் அந்த இடம்லாம், அதனால தான் சவுட்டு மத்தை போட்டு நம்ம நீட்டாக காலெல்லாம் துடைச்சிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருந்தனா அவ்வளோவா டர்ட்டி ஆகாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டோர்மேட் போட்டிருக்கேன், அதுக்கு பேர் டோர்மேட். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவரில் எல்லாமே சும்மா இருந்து என்னடா இப்படி பிளாங்காக இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வால் ஹேங்கிங் இருந்து, அந்த வால் ஹேங்கிங்கையாக நம்ம வித்தியாசமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வால் ஹேங்கிங்கை எடுத்தேன். எடுத்து என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஐடியா தோணுச்சுங்க. ஏன் நாம் வந்து டபுள் டேப் போட்டு பிளாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் டேப் போட்டு பிளாஸ்டர் வச்சு நம்ம வந்து அந்த சுவரில் ஒட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. நான் முதல்ல திங்க் பண்ண இது ஒட்டலாமா அப்படின்னு, சரி ஓகே பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ டபுள் டேப் போட்டுவேன் பாருங்கள். இப்போ நான் வந்து பிரிச்சிட்டு இருக்கேன், அது ஏன்னா சீக்கிரமாகவே தெத்து பிடிச்சிருந்துங்க. அதனால தான் இது வந்து தொங்க போட்டு அழகாக கிறங்குற ஒன்று. சரி பாப்பா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை இப்போ ட்ரை பண்ணுறேன். இடையில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கத்திரிக்கோள் எடுக்க மறந்துட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்கோளை போய் தேடினா கத்திரிக்கோளும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அம்மா வந்து டெய்லர் பண்ணுவாங்க, அம்மா வந்து துணி எல்லாம் தைப்பாங்க. ஸோ அம்மாவோட டெய்லர் மிஷினில் இருக்க அந்த கத்திரியை வந்து போய் ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். அப்படின்னா சைடு கேப்பில் போய் ஆட்டையை போட்டுட்டு வந்தேங்க. இப்போ பாருங்கள் நான் வெட்டி வைக்கிறேன் பாருங்கள். வெறவு நாலே நாலு செலோட்டா போச்சு ஒட்டு நாங்கள் பாருங்கள். நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஃப்ளோரில் ஒட்டுறது அப்படின்னா செவத்தில் ஒட்டுறதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன். லாஸ்ட் அதோட வியூ மட்டும் நாங்கள் காட்டியிருப்பேன் பாருங்கள்.
நான் ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வித்தவுட் ஸ்கிப்பிங் பாருங்கள், நீங்கள் ஸ்கிப்பே பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கியூஅவேயில் உங்களால் வின் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து வால்காங்கிங்க ஒட்டிட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் நான் எனக்கு பிடிக்கல, தெரியல. நீங்கள் இந்த வால்காங்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் பிடிச்சது, கொஞ்சம் பிடிக்கல. இதுக்கு நம்ம வந்து சும்மா இதுக்கு முன்னாடி வால்காங்கிங்க இருந்த மாதிரியே பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இப்படி பண்ணது நல்ல மெத்தடான்னு எனக்கு தெரில, இருந்தாலும் அந்த காற்றடிக்கும் போது சூப்பராக இருந்து பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியான சூப்பரான மெத்தடில் நம்ம வந்து ஸ்டடி ஸ்பேஸ் மேக் பண்ணோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஜீரோ பட்ஜெட் காஸ்டில் தான் நம்ம இந்த ஸ்டடி ஸ்பேஸை மேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஈஸியான சூப்பரான நிறைய விதவிதமான கிராஃப்ட் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ட் இவ்வளோதாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.